நமக்கு மைண்டில் என்ன ஒரு அர்த்தம் ஏற்பட்டிருக்குன்னா அது இருந்திருக்கலாம், அது இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது எப்படி நமக்கு தமிழில் நாம் எப்படி புரிஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னாக்க, அந்த கான்ஷியஸ்னஸோட சில பேர் இருக்கலாம், கான்ஷியஸ் இல்லாமல் சில பேர் இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுட்டுருக்கோம் இல்லையா. ஆனால் உண்மையாகவே அது இருக்கிறதும் அது இல்லாததும் இல்லை, அது இல்லாமையும் இருக்கலாம் அது இருந்தும் இருக்கலாம். அந்த இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இருப்பு தான் கான்ஷியஸ்னஸ். அதுதான் வந்து வேதாந்தத்தில் படிக்கும்பொழுது சொல்லப்படுகின்ற கான்ஷியஸ்னஸ்ஸுடைய உண்மையான அர்த்தம். அதனால் இத்துடன் கான்ஷியஸ்னஸ்ன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் சைத்தன்யம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் சரியா. ஸோ பட் பழக்கத்தில் கிளாஸ் எடுக்கிறதுல வந்து கான்ஷியஸ்னஸ்ன்னு வரும், ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சைத்தன்யம்னு புரிஞ்சுக்கணும். எதனால் அனைத்தும் ஒளிர்விக்கப்படுகிறதோ, தட் விச் ப்ரீமியேட்ஸ் பர்வேட்ஸ் எவ்ரி திங், அது வந்து சைத்தன்யம். எது அனைத்துமாயிருந்து அனைத்தையும் உய்வித்து அனைத்தையும் இருக்கச் செய்கிறதோ அது கான்ஷியஸ்னஸ். பார்த்தியா, திருப்பி கான்ஷியஸ்னஸ் வந்து சைத்தன்யம் சரியா. அப்போது நாட் பார்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ராடக்ட் ஆஃப் எனி திங். சைத்தன்யம் வந்து எதனுடைய ஒரு ப்ராடக்டாகவோ, ப்ராடக்ட்னா என்ன, இதனால் வந்தது இதிலிருந்து வந்தது அப்படின்ற விஷயம் கிடையாது. ஒன்றுத்தோடைய தன்மை ஆர் ஒன்றுத்தோடைய குணாதிசயம்னா ஒன்றுத்தோடைய குணாதிசயம் கிடையாது. ஒன்றுத்தோடைய பார்ட் பாடியில் ஒரு பார்ட் கான்ஷியஸ்னஸ் ஆர் சைத்தன்யம் அப்படியானா அப்படியும் கிடையாது. அப்போ அது என்னது, சைத்தன்யம் தான் இருக்குது, அது வந்து என்னுடைய மொத்த பாடியையும் அதுதான் வந்து டோட்டலாக பர்வேடு பண்ணிட்டுருக்கு. பர்வேடு அப்படின்னா என்ன, ஒரு இடத்துலையும் அது தான் இருக்குது. எப்படி வந்து ஆகாசமானது அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறதோ, அனைத்துமாய் இருக்கிறதுன்னு அர்த்தம், அது வந்து கான்ஷியஸ்னஸ் சரியா. அப்புறம் இந்த உடம்புடைய வரையறை, இந்த என்னுடைய உடம்புடைய வரையறை என்ன, சில பேருக்கு டிப் ஆஃப் த நோஸ், சில பேருக்கு டிப் ஆஃப் த பெல்லி, எது யாருக்கு ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்துக்கணும் இல்லையா. சில பேருக்கு வந்து டிப் ஆஃப் த நோஸ், ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னாக்க அவனுடைய எக்ஸ்டர்னல் இது எதுனா டிப் ஆஃப் த நோஸ்ன்னு சொல்லுவான். பட் சில பேருக்கு பெல்லி அதோட பெருசாக இருக்கும், அது டிப் ஆஃப் த பெல்லி, அதோட என் பாடி முடியறது இல்லை சொல்கிறோம் இல்லையா. கான்ஷியஸ்னஸுக்கு அந்த மாதிரி முடிவு ஆரம்பம் அப்படி எதுவுமே கிடையாது. இட் இஸ் நாட் லிமிட்டட் டு தி லிமிட்டேஷன் ஆஃப் த பாடி சரியா. அப்போது சைத்தன்யமாகப்பட்டது வந்து அனைத்துமாய் இருக்கிறது, அதனால்தான் எல்லாமும் இருக்கிறது. அது எதனுள்ளும் எதனுடைய குணமாகவும் இதிலிருந்து வந்த விஷயமாகவும் அது இல்லை, அதுதான் சைத்தன்யம் அப்படின்னு சைத்தன்யத்துடைய விஷயம். அந்த சைத்தன்யமாகப்பட்டது, அந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக நீ இருக்கிறாய், அந்த சைத்தன்யம் எந்த விதமான விகாரமும் மற்றது அப்படிங்கிறது தான் ந ஜாயத்தே ந மிரியத்தேல பார்த்தோம், ஷட் விகார ரஹிதஹா. அதுக்கு அடுத்தது என்ன, ஆத்மா அகர்த்தா அபோக்தா, ஆத்மா எதையும் செய்வதில்லை செய்விப்பதும் இல்லை. அது எப்படி சொன்னால், நான் அது வந்து 19வது மந்திரத்தில் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஹந்தாச்சேன் மன்யதே ஹந்தும் அத்தஸ்சேன் மன்யதே ஹதம் உபௌ தௌன விஜானிதா. செய்கிறான் என்றும் செய்விக்கிறான் என்றும் நினைப்பவன் அறிவிலி, அறிவில்லாதவன், அறியாதவன். அப்போ உண்மையாகவே என்ன, ந அயம் ஹந்தா ந ஹன்யா ஹன்யதா, இது கொள்வதும் இல்லை இது கொள்விப்பதும் இல்லை அப்படின்னு யம தர்மராஜா அவருடைய ஸ்வதர்மம் எதுவோ அதை வச்சுட்டு சொல்கிறார். அவர் ஒன்று அவர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி உயிரெடுப்பார், இல்லை இன்டைரக்டாக லா தண்ணி லாரி கேன்சர் இந்த மாதிரி நிறைய காரணம் வச்சுருக்கார் யம தர்மராஜா, அதை வச்சு உயிரெடுத்துன்னு வந்துடுவார். அப்போது ஒரு கர்மத்துக்கோ ஒரு கர்மத்தை செய்பவனாக இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா,
ஆத்மானா என்னன்ற தத்துவத்தை அனலைஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, கர்மா ஒன்று நடக்கிறது, அந்த கர்மத்தோடைய பலன் வருது, அந்த பலனை அனுபவிக்கிறோம், அதனால் ஜென்மம் வருது, அதனால் போயிட்டே இருக்குது, இந்த சைக்கிள் அப்படியே இருக்கிறதுனால ஆத்மான்றது உண்மையாகவே அந்த கர்மத்தை செய்பவனும் கர்மத்தை அனுபவிப்பவனும் தான் ஆத்மா அப்படின்னு பெரிய தத்துவங்கள்லாம் நிறையா அது ஒரு சைடு தனியாக இருக்குது. எனக்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் சிங்கப்பூர்லேருந்து, என்னோடய பாஸ் என்ன சொன்னார்னா, அவரோட பாஸ் சொன்னாராம், தட் யூ ஆர் ஹியர் டு என்ஜாய் த கர்மா, குட் அண்ட் பேடு, நல்ல கர்மா கெட்ட கர்மா, அதை அனுபவிக்க தான் வந்த மனுஷ சரீரம் எடுத்திருக்கு. நான் கேட்டேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த மாதிரி இருக்கிறது? நல்லது நடக்கும்போது பிடிக்கும், கஷ்டம் வரும்போது பிடிக்காது. அப்போ அந்த மாதிரி கொடுத்தாருன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் நம்மளை ஜெயிலில் போட்ட மாதிரி இல்லையா? அதனால் அது வந்து மோட்சத்துடைய லட்சணமாக இருக்க முடியாது, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அப்புறம் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாஸ்லாம் கேட்டு ட்ரைவ்லாம் ஷேர் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்கோம். கேட்குறாருன்னா கேட்கட்டும். அப்போது அப்போது தன்னை செய்பவனாகவோ இல்லை அனுபவிப்பவனாகவோ கருதுவது தவறு. நான் எதையும் ஆத்மா, எதையும் செய்யாதது, எதையும் அனுபவிக்காதது, எதனால் அனைத்தும் நடக்கிறதோ, எதனால் அனைத்து அனுபவங்களும் ஏற்படுகிறதோ அது ஆத்மா, ஆனால் அது எதையும் செய்யாதது. அது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த லைட்டு வந்து கிளாஸ் நடத்துகிறதா அப்படின்னா, லைட்டு வந்து கிளாஸ் நடத்தலை இல்லையா? நீங்கள் கிளாஸ் கேட்குறது வந்து யார் கேட்குறா கிளாஸு? லைட்டு கேட்குறதா நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்டுருக்கீள். ஆனால் இந்த லைட்டெல்லாம் அணைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் நடக்க முடியுமோ? நடக்க முடியாது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது, நான் பேசுகிறதையும் நிறுத்திடுவேன். அப்போது லைட்டுன்னு ஒரு வஸ்து இருந்தால் நான் பேசுவேன், லைட்டுன்னு ஒரு வஸ்து இருந்தால் நீங்கள் அதை கேட்க முடியும். அப்போ நான் கர்த்தா, நீங்கள் போக்தாவாக இருக்கேன் இல்லையா? ஆனால் லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட்டு கர்த்தாவா போக்தாவா? கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. ஆனால் அது இல்லைன்னா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, கரெக்டா? கர்த்தா கர்த்தாவாக இருக்க முடியாது, போக்தா போக்தா. அந்த மாதிரியான சைத்தன்யம், அந்த மாதிரியான ஒரு வஸ்து அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அனோகோ அனியான் மகதோகோ மகியான், அந்த மந்திரம் தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். அனோகோ அணியான் மகத்தோகோ மகியான். அனோகோ அணியான்னா சின்னது இருக்கிறதுலையே சின்னது, அது இருக்கிறதுலையே பெருசு அது அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு இருக்கிறதுலையே சின்ன விஷயம் எது தெரியும்? கடுகு. நம்ம பார்த்தோம் போன கிளாஸில் கடுகு. எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு கடுகு அளவு இருக்கிற விஷயம். இதே நிறையா படித்த சயின்டிஸ்ட்டை போனால் என்ன சொல்லுவான்? மாலிக்யூல், மாலிக்யூல்லேருந்து ஆட்டம், ஆட்டம்லேருந்து சப்அட்டாமிக், எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், அதுக்கும் உள்ளே போனால் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பார்ட்டிக்கிள் தான் அவனுக்கு தெரிஞ்ச அனோஹோ அனியான், அந்த அணு அணுவஸ்து. பெருசு எது தெரியும் உங்களுக்கு? இமயமலை, வெரி குட். சூரியன், சூரியன் வந்து பூமியோட பெருசாக இருந்து பார்த்துருக்கேளா, சூரியனோட பூமியோட சின்னதாக இருந்து பார்த்துருக்கேளா? எல்லாருமே பூமியோட சூரியன் சின்னதாக இருந்து தான் பார்த்துருக்கோம். ஆனால் நமக்கு தெரியும் அது இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அப்படின்னு. அதையும் தாண்டி இன்னும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இவன் வந்து அட்டாமிக், இல்லை இல்லை வந்து ஏதோ இந்த சயின்டிஸ்ட்டுக்கு பேர் ஒன்று பேர் இருக்குது, இந்த ஆட்டம் நியூட்ரான் போட்டான் உள்ளே போகிறவன். அந்த சைடு போகிறவன் வந்து என்னது, அஸ்ட்ரோலாஜிக்கல், அஸ்ட்ரோனாமிக்கல், அஸ்ட்ரோனாமியா அஸ்ட்ரோலாஜியா? அஸ்ட்ரோனாமிக்கல், அஸ்ட்ரோனாமிக்கல் எக்ஸ்பர்ட்டை பார்த்தேன்னா சன் வந்து இத்தினுண்டு தான், இதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பெருசு பெருசாக நிறையா கொடுப்பான். பெருசு பெருசு பெருசு, அது சின்னதுக்கு சின்னது, பெருசுக்கு பெருசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சின்னதாகவும் இருக்குது, அது பெருசாகவும் இருக்குதுன்னு அர்த்தம்.
சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் ஒரு விஷயம் எப்படி இருக்க முடியும் இல்லையா? எப்படி ஒன்று பார்ட்டிக்கலாகவும் இருக்க முடியும்? நமக்கு தெரிஞ்ச பிக் அண்ட் ஸ்மால் வச்சுன்னு சொல்கிறோம். ஒன்று வந்து அட்டாமிக் பார்ட்டிக்கலாகவும் எப்படி இருக்க முடியும்? சூரியன் மாதிரி ஒன்று பெருசாகவும் ஒன்று எப்படி இருக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எது அனைத்துமாய் இருக்கிறதோ, கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இது. இது எங்கே கேட்டிருக்கோம்? இதே ரூமில் தான் முண்டகோபனிஷத்தோடைய கேள்வி. இந்த கேள்வினால தான் மொத்த முண்டகோபனிஷத்து இருக்குது. எது ஒன்றத்தை தெரிஞ்சுக்கிறதுனால அனைத்தும் அறியப்படுகிறதோ இல்லையா? அப்போது தங்கம் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த தங்கமானது இருக்கிறதுலையே இத்தினோண்டு மூக்கில் போடுற, அதுதானே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஜுவல், மூக்கில் போடுற டாட் மூக்குத்தியாகவும் அந்த தங்கம் இருக்கிறது. அந்த திருஷூர், அது என்னது அந்த யானை இருக்கு இல்லையா, திருஷூர் யானை, அது மேலே ஒரு பெரிய, அது தங்கத்தில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த யானைக்கு தெரியுமோ? யானைக்கு மேலே ஒரு பதக்கம் மாதிரி ஒன்று போடுவா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு தங்கத்தில் இருக்கிறதுல பெரிய ஆர்னமெண்ட்டு, அது யானைக்கு போடுவான். அதுவாகவும் அதுவும் தங்கமாக தான் இருக்குது. தங்கம் தான் அதுவாகவும் இருக்குது, தங்கம் தான் இத்தினோண்டு மூக்குத்தியாகவும் இருக்குது. அப்போது ஒரு மூக்குத்தி, ஒரு செயின், ஒரு பிரேஸ்லெட், ஒரு ஒட்டியானம், ஒரு பதக்கம் அப்படின்ற எந்த விதமான நாம ரூபங்களோ வஸ்துகளுக்கோ உட்படாமல் அதிலிருந்து வேறாக இது அனைத்துமாய் தங்கம் இருக்கிறது சொல்லலாமா? அப்படி சொல்லாமா? அதற்கு பேர் வியவர்த்த காரணம்னு பேர். காரணத்திலேயே நிறைய காரணம் இருக்குது, டைப் ஆஃப் காரணம் நிறைய இருக்குது. ஒன்று வந்து உபாதான காரணம்னு சொல்லுவாள். உபாதான காரணம்னா என்ன? இந்த இது எதனால் ஆகப்பட்டது? இங்கே இருக்கிற பலகா மரத்தினால் ஆகப்பட்டது. ஸோ இந்த பலகா மரத்தினால் ஆக, ஸோ இந்த பலகாவோட மெட்டீரியல் எது? மரம். மரம் தான் இதோடைய உபாதான காரணம். நிமித்த காரணம் எது? இது பண்ணுற ஆள். அந்த ஆளுக்கு பேர் என்ன தமிழில்? தச்சன். ஆசாரின்னு சொல்லிடக்கூடாது. ஆசாரி வந்து எது? தங்கம். தட்டான், தட்டம் தானே ஆசாரின்னு சொல்லுவான், தட்டான். அப்போது அது வந்து நிமித்த காரணம். நிமித்த காரணம் இந்த இன்டலெக்சுவல் காஸ். ஸோ உபாதான காரணமும் நிமித்த காரணமும் சேர்ந்து செயல்படும்போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறது இல்லையா? ஸோ தெர் இஸ் அ காஸ், தெர் இஸ் அ ப்ராடக்ட். ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்திலிருந்து ஒரு பொருளானது வெளிவருது, ஒரு காரியமானது வெளியில் வருது, காரியம்னு பேர். அப்போது இந்த தச்சனும் மரமும் ஒன்றாய் சேர்ந்து செயலானது நடக்கும் பொழுது பலகாய் என்ற ஒரு பொருள் காரியமாக நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்போது இது வந்து பொதுவாக நாம் நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கிற விஷயம். அடிஷ்னலாக நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எந்த பொருள் செய்யப்பட்டாலும் செய்யப்பட்ட பொருளும் செய்யப்பட்ட பொருளுடைய அந்த உபாதானம், அந்த மெட்டீரியலும், அதை செய்யப்பட்ட நிமித்த காரணம், அந்த அறிவும் வேறு வேறாக இருக்கும் இல்லையா? ஒன்றா இருக்குமா வேறு வேறாக இருக்குமா? இல்லைன்னா நம்ம வந்து தங்கம் பண்ணுற தட்டானையும் வீட்டை கூட்டின்னு வர வேண்டியிருக்கோம் இல்லையா? தட்டான் வேற, தங்கம் தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணம், தங்கம் வேற, தட்டான் வேற, அது ரெண்டும் சேர்ந்து செயல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பொருளானது நமக்கு காரியமாக கிடைக்கிறது. அது நாம் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு பகவான் இங்கே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்னாக்க, இது வந்து முண்டகோபனிஷத்தோடைய டாபிக் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அதுதான் இந்த மந்திரத்துலேயும் வருது. என்ன அப்படின்னா, அபின்னமாக இருக்குது. அபின்னம் அப்படின்னா நான் செப்பரேட் அப்படின்னு அர்த்தம்.
நான் செப்பரேட்னா என்ன அர்த்தம்? செய்யப்பட்டதும் செய்பவனும் இரண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடாமல் இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கறது. அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னாக்க, நீ இரு அப்படி இருக்குன்னு சொன்னாக்க, ஆ நீ சொல்கிற நான் ஒத்துக்கணுமா? அப்படி வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா, அந்த பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா ஒரு உதாரணம் கொடுக்கறது. ரெண்டு மூணு உதாரணம் கொடுக்கறது. அதில் மெயினாக கொடுக்குற ஃபஸ்ட்டு உதாரணம் என்ன? ஊர்ணனாவி. ஒரு ஸ்பைடர் வந்து தன்னிலிருந்தே, ஸ்பைடர் தன்னுடைய அறிவு, தான் பண்ணுகின்ற செயல், தன்னுடைய மெட்டீரியல், இதனாலேயே வந்து அது இருக்கிற இடத்தையும் உருவாக்கிண்டு அதில் அது வசித்துண்டு வருது. அதே போல் பிரம்மன் என்ன பண்ணுறது அப்படின்னா, தானே இந்த உலகமாக தோற்றுவித்து கொள்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் போர் அடிக்கிற இல்லை, எங்களுக்கு தான் இதெல்லாம் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னொரு ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னா இந்த மந்திரம், அடுத்த ரெண்டு மூணு மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது தன்னைத்தானே உலகமாக தோற்றுவித்து கொள்கிறது. அப்போது பார்க்கப்படுகின்ற இந்த உலகம் பிரம்மன். அப்போது இந்த உலகம் பிரம்மனிலிருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து முதல் நிலை அறிவு. இந்த உலகம் பிரம்மன் அப்படின்றது வந்து மேல்நிலை அறிவு. அந்த மேல்நிலை அறிவு தான் வந்து உபனிஷத் கொடுக்குறது. அப்போது இந்த காரணம் தன்னை தானாக தோற்றுவித்து கொள்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சரி, ஓகே. இப்போது இன்னொரு ஒரு படி மேலே போய் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பானை வந்து வச்சுட்டுமா? சரி, இங்கே ரெண்டு பானை வச்சிடணும். பானை எடுத்து பாருங்க. இப்போ கையில் பானை இருக்கிறத நினச்சிக்கோங்க. பானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பானை வருவதற்கு காரணமாக இருக்கிறது எது? நிமித்த காரணம் யார்? குயவன். உபாதான காரணம் எது? களிமண். சரியா, களிமண்ணும் குழவனும் ஒன்றாய் சேர்ந்து செயல்படும் பொழுது பானை என்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம கைக்கில் ஏற்படுறது இல்லையா. இப்போ எல்லாம் முடிஞ்செடுத்து பானை கையில் வந்துடுத்து. பானை கையில் வந்ததுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த பானை எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காரணம் வந்து களிமண்ணால் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ களிமண்ணு ஒரு முக்கியமான காரணம். என்ன தான் நமக்கு அறிவு இருந்தாலும் உபாதானம் இருந்தால் தானே வரும். அதனால் உபாதான காரணத்தை ப்ரிடாமினண்ட்டாக சொல்லுவாள். இந்த களிமண் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டிலே ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுத்தா, நம்ம யார் வீட்டுக்கோ போகிறோம், ஏதாவது ஸ்வீட் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம நிறைய பேர் அந்த ஜென்ஸ்லாம் அப்படியே சாப்பிட்ருவான். லேடிஸ் சாப்பிடும்போது நீங்கள் பார்த்துடலாம், வாயிலே போட்டு உள்ளே பெரிய கம்ப்யூட்டர் டேட்டாபேஸே ஓடும். கடலை மாவா, இந்த மாவா, அந்த மாவா, நோ 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 நோ, இல்லை கடலை மாவு, கடலை மாவில் வந்து எப்படி போட்டிருக்கா, நெய் போட்டிருக்கா, கடலை மாவு, நெய், சர்க்கரை, சர்ன்னு இது பண்ணி சொல்லுவாள். இப்படி பண்ணி இது பண்ணியிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிடுவான். இல்லையே, இந்த மாவு டேஸ்ட்டும் வருது, இந்த மாவு டேஸ்ட்டும் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவான். தெரியுமா உங்களுக்கு? நம்மலாம் வேஸ்ட் இல்லை. அதுவும் சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா, புது புது டிஷ் பண்ணுறவா வந்து ஒரு விஷயத்த சாப்பிடும்போதே இவ எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா அப்படின்னு இது பண்ணும். அப்படி அந்த மாதிரி இது பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த பானை எடுத்தல்னாக்க எதனால் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ பானை வந்து களிமண்ணால் ஆக்கப்பட்டது. ஸோ களிமண்ணு காரணம், பானை காரியம். சரியா, காரியமாக இருக்கிறதுனால, பானை காரியமாக இருக்குது, களிமண் காரணமாக இருக்கிறதுனால, காரணத்திலிருந்து காரியம் வேறுபட்டு இருக்கா ஒன்றாக இருக்கா? ஒன்றாக இருக்கு. இது வந்து நீங்கள்
உபாதான காரணத்தை எடுத்து பார்க்கும்போது இதை வந்து பார்க்கலாம் எப்போவுமே. ஏன்னா செஞ்ச குழவன் இருக்கான் இல்லையா, அவன் எப்போவுமே வேறுபட்டு இருப்பான். களிமண்ணில் உபாதான காரணத்தை மெயினாக எடுத்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, எப்போவுமே உபாதான காரணம்னா எது அப்படின்னாக்க, எப்போவுமே அது வந்து பண்ணப்படுகின்ற ப்ராடக்ட்லேருந்து அது வேறாகவே இருக்காது. சரி, இப்போது களிமண் அப்படிங்கிற காரணம் இருக்கு இல்லையா, அந்த களிமண் அப்படின்ற காரணம் பானையாக ஆன பிறகு களிமண் என்ன ஆச்சு? இந்த எல்லா க்வெஸ்சனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நான் உங்களுக்கு தெரியாத ஆன்சர் நான் கேட்கவே மாட்டேன். களிமண் என்ன ஆச்சு? பானையாக எடுத்து சார், அவ்வளோதான், அது ஃபேட் அவ்வளோதான் அப்படின்னு. களிமண் தான் களிமண் அப்படிங்கிற அந்த நிலையை இழந்துதா இல்லை அப்படியே இருக்கா? அப்படியே இருக்கு. இப்போ உண்மையாகவே களிமண் என்ற காரணத்துக்கும் பானை என்ற காரியத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, சொல்லலாமா? நான் பானையை கையில் வைத்திருக்கும் பொழுதே நான் கையில் களிமண்ணைத்தான் வைத்திருக்கிறேன் இல்லையா. அப்போது பானை பானையாக வருவதற்கு முன்னும் களிமண், பானையாக வந்த பிறகும் அது களிமண்ணாக இருக்கிறது இல்லையா. அப்போது உண்மையாகவே காரணம் காரியம் அப்படின்னும் வந்து சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறோமே வழிஞ்சு, உண்மையாகவே களிமண் களிமண்ணாக தான் இருந்துட்டுருக்கு இல்லையா. அப்போது களிமண் அப்படின்ற ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அனலைஸ் பண்ணும் பொழுது களிமண் களிமண்ணாகவே இருக்கிறதுனால அது காரணம்ன்ற ஸ்டேட்டஸ் எடுத்துட்டு காரியமாகி ஆரம்பிச்சு இல்லையா, அது களிமண்ணாகவே இருக்கும் பொழுது அதுக்கு காரணம்ன்ற ஸ்டேட்டஸ் கொடுக்கறது ரைட்டா தப்பா? அது வந்து அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது களிமண் களிமண்ணாகவே இருந்துருக்கிறதுனால அது எதற்கும் காரணமாகவும் இல்லை காரியமும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கு இல்லையா. அப்போது காரணம் காரியம் அப்படிங்கிறதே வந்து எந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் பேசுகிறோம் அப்படின்னாக்க, ஒன்லி ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் பானை. அந்த பானையும் என்ன? களிமண் தான். களிமண் இல்லாமல் பானைன்ற தனி வஸ்து என்ன கிடையாது. போனால் போகிறது நாமரூபம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் இல்லையா. அப்போது காரணம் காரியம் அப்படின்னு சொல்லப்படுறதே வந்து சும்மா பேச்சுக்கு, விவகாரத்து. அப்போ காரணம்னு ஒன்று கிடையவே கிடையாது, காரியம்னு ஒன்று கிடையவே கிடையாது, இது சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு. அப்போது ஏன் அப்படின்னாக்க, வஸ்து இருக்கு இல்லையா களிமண், அந்த களிமண்ணை வந்து களிமண் தான் வஸ்து இருக்கிறது அதுதான் அப்படின்ற அறிவு இருக்குன்னா நீ வந்து என்ன அதை களிமண்ணுன்னு சொல்கிற பானைன்னு சொல்கிற சும்மா பேச்சு தான் மாத்திரைய வழிஞ்சு இருக்கிறது ஒன்று தான், அதுதான் எல்லாமாகவும் இருக்குது. அப்போது காரண காரியம் அந்த செயல் அதிலிருந்து ஏற்படுகின்ற பானைக்கான யூட்டிலிட்டி இது எதிலையுமே ஒட்டாமல் பட்டும் படாமல் இருப்பது களிமண் இல்லையா. நீ அதை தண்ணி பிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணு, இல்லை உன் ஷோகேஸில் பெயிண்ட் பண்ணி வைக்கிறதுனாலும் வெய்ய, இல்லை அதில் வந்து தயிர் உர கொடுத்துறதுனாலும் பால் உர கொடுத்து தயிர் பண்ணுறதுனாலும் பண்ணு, என்னவோ பண்ணு, இல்லை குல்ஃபி போடு என்னவோ பண்ணு, களிமண்ணுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது அப்படியே களிமண் களிமண்ணாகவே இருந்துருக்கு இல்லையா. அப்போது களிமண் வந்து பானைக்கு காரணம்னு சொல்கிறது ஒரு நிலை அறிவாக இருந்தால், அதைவிட மேலான நிலையான அறிவு என்னவென்றால் களிமண் எதற்கும் காரணமாக இல்லாமல் எதையும் தோற்றுவிக்காமல் தான் களிமண்ணாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லாமா? அந்த களிமண் அப்படின்ற வஸ்து பாயிண்ட்லேருந்து களிமண் களிமண்ணாக தான் இருந்துட்டுருக்கு இல்லையா. அப்போது களிமண் களிமண்ணாகவே இருந்துட்டுருக்கு,
உண்மையாகவே ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதற்கு பேர் வியவர்த்தம்னு பேர். வியவர்த்தம் அப்படின்னா நிமித்த காரணம் சொன்னோம், உபாதான காரணம் சொன்னோம், வியவர்த்த காரணம் அப்படின்னு சொன்னோம். வியவர்த்தத்துக்கு எனக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தெரியாது. வியவர்த்தம்னா வியவர்த்தம் தான். அது அதாவது பிரம்மன் ஜகத்தாக தோற்றுவித்தாலும் பிரம்மன் தன்னிலை மாறாமல் பிரம்மனாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஜகத்துன்றது வந்து இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதற்கு பிரம்மன் காரணம். ஜகத் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா பிரம்மன் வியவர்த்த காரணம். இது மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கும். சரி, இப்போ இந்த இவ்வளோ பெரிய டீட்டெயில்டு அனாலிசிஸ் எதற்கு அப்படின்னா, அனோஹோ அணியான் மகதோஹோ மணியான் அப்படின்னா, அந்த பானையாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும், எப்படி களிமண் தான் எல்லாமாகவும் இருக்கிறதோ அந்த மாதிரி அனைத்துமாய் இருப்பது ஆத்மா மாத்திரமே. ஆத்மா தான் எல்லாமாகவும் இருக்கிறது. அதை சொல்கிறதுக்கு சின்னது, சின்னதுக்கு சின்னது, பெருசுக்கு பெருசுன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்னது பெருசு அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதே எதை மீன் பண்ணுறோம், ஒரு உபாதியை மெயின் பண்ணுறோம், கரெக்டா? இந்த உபாதி வந்து ஒரு சைஸ் அப்படின்னா, இன்னொரு ஒரு உபாதி வேறு சைஸு. இந்த இதை பார்த்துருக்கல நீங்கள், ஜப்பானில் சூமோ ரெஸ்லர் 340 கிலோ இருப்பான் அவர் தத்தான், தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு குண்டும் இப்படி சண்டை போடணும், டக்கு 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 டக்குன்னு. என்னென்னா அந்த ரிங்கிலேருந்து யார் இன்னொருத்தனை வெளியில் தள்ளுறா, அதான் நல்லாயிருக்கும், எவ்வளோ சாப்பிடுவான்னு தெரியல. அப்போது இது ஒரு உபாதி, அது ஒரு உபாதி, பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியறது இல்லையா? ஓ, அப்போது இந்த உபாதி அப்படின்னு அந்த உபாதின்ற மைண்ட் செட் நமக்கு இருக்கிறதுனால தான் சின்னதுன்னு ஒன்று சொல்கிறோம், பெருசுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? சின்னது பெருசு அப்படிங்கிறதே எப்போ நமக்கு, எப்போ நம்ம ஏன் எதனால் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, அதை வந்து இருக்கிற வஸ்துவை ஒரு வரையறைக்கு உட்படுத்தி நாம் பார்க்குறோம் இல்லையா? ஒரு வரையறைக்கு உட்படுத்தி இது இங்கே ஆரம்பிக்கிறது, இங்கே முடிக்கிறது, அதனால் இது வந்து 3/4 மீட்டர், இது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிறது, அதனால் இது வந்து 4 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது இங்கே இது என்ன சொல்கிறோன்னா, அந்த சின்னதும் இது தான் பெருசும் இது தான் அப்படின்னாக்க, இந்த வரையறைக்கு எந்த விதமான உபாதியோட, எந்த விதமான உபாதியோட அந்த உபாதி நாம ரூபம் இருக்கு இல்லையா, அதுக்கு உட்படாத ஒரு விஷயமாக அது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு யம தர்மராஜா வந்து அது சின்னதுக்கு சின்னது பெருசுக்கு பெருசு அப்படின்றார். ஸோ ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு இல்லையா, பிரமாண வாக்கியம், அது சின்னதுக்கு சின்னது பெருசுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? எதை பற்றி சொல்கிறாருங்க? ரஜினிகாந்தை பற்றியா சொல்கிறாரு? நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அதுவாக இங்கே சொல்கிறார் இல்லையே. அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இட் ஹாஸ் டு கோ டினோட் தி ஆத்மா. ஆத்மாவை வந்து இவர் சொல்கிறார், ஆத்மாவை வந்து புரிய வைக்கிறார் அப்படின்னா, ஆத்மாவை இந்த வார்த்தைகள் மூலமாக எப்படி புரிஞ்சுக்கணும்? சின்னதுக்கு சின்னது பெருசுக்கு பெருசு அப்படின்னா, எது எல்லாமாகவும் இருக்கோ அதுதான் சின்னதுக்கு சின்னதாக இருக்க முடியும், அதுதான் பெருசுக்கு பெருசாக இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் எல்லாமாகவும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ உடனே ஒரு கேள்வி வரலாம், அப்போ நான் நீயும் தான் ஆத்மா, நீயும் தான் ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஸ்தானம் இருக்கு இல்லையா, ஸ்தானம், அது வந்து ஹிருதயஸ்தானத்தை கொடுக்கும். அதுதான் இங்கே வந்து ஜந்தோஹோ நிஹிதம் குஹாயாம், அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வந்து ஜந்தோஹோ நிஹிதம் குஹாயாம். ஆத்மா, ஆத்மா இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
நான் நான் நான்னு சாட்சி ரூபமாக எப்பொழுதுமே ஒளிர்வித்து கொண்டிருக்கிறது இல்லையா? நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருப்பதனால் மாத்திரமே தான் நான் ஒருவனாகி அந்த ஒருவனுக்கு இந்த ஜகத்து புலப்படுகிறது. ஒருவன்னா என்ன? ஏதாவது ஒருவன் ஆகிடுவேன், நான் என்ன ஆவேன், அப்பாவாகிடுவேன், அம்மாவாகுவேன், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஐடென்டிட்டி எடுத்துட்டு இது பண்ணுறேன். அப்போது இது எல்லாமே எதனால் இயங்குகிறது அப்படின்னா, நான் அனைத்தையும் அறியும் வண்ணம் அறிவு ஸ்வரூபமாக இருக்கேன் இல்லையா? அந்த அறிவு ஸ்வரூபமாக நான் இருக்கேன், அந்த அறிவு ஸ்வரூபமாக நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. அதுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு உக்காந்தேல் அப்படின்னாக்க இந்த ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது ஆக்சுவலி ஈஸி. கண்ணை மூடிட்டு உக்காந்தேல்னா எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? உனக்கு ஒரு எண்ணமானது வருது அப்படின்னா, அந்த எண்ணம் எதுக்காக வருது, அந்த எண்ணம் எதனால் வருது, அந்த எண்ணத்தில் என்ன வருது அப்படின்னா, எங்கள் ஆத்துக்காரரை பற்றி வருது, அவர் ஏன் இப்படி இருக்கார், அது இதில் தியானம். அது வந்து அது என்ன சொல்லுவாது, விசாரம், தமிழ் விசாரம் அது. அது போட்டோம், அந்த எண்ணம் தோன்றது, அந்த எண்ணத்துடைய மூலம் எது அப்படின்னா, எங்கள் ஆத்துக்காரரை பற்றி ஒரு 100 தாட் வருது அப்படின்னா, நான் வந்து கொண்டாட்டி அப்படின்ற ஒரு அகங்கார தாட்டில், ஒரே ஒரு நான் பெண்டாட்டி அப்படின்ற ஒரு தாட்டில் இந்த மற்ற எல்லா தாட்டும் இருக்குது. அவர் நேரத்துக்கு வீட்டுக்கு வரதில்லை, சரியாக சாப்பிட்றதில்ல, ஏன் பேச்சை கேட்கறதில்ல, ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கார், எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரா, இவ்வளோ தாட்ஸ் இருக்குது இல்லையா ஹஸ்பண்டை பற்றி. அந்த என்டையர் 125 தாட்ஸ் அபவுட் ஹஸ்பண்ட் வந்து ஐஎம் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு தாட்டில் அடங்கியிருக்கு. அந்த ஐஎம் ஒய்ஃப் எதில் இருக்குது அப்படின்னாக்க, ஐஎம்ல இருக்குது. அந்த ஐஎம் இருக்கு இல்லையா, அந்த ஐஎம்க்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒய்ஃப்னு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்டையர் தாட்ஸ் வந்து வருது. இதுதான் ஸோ அந்த ஐயம்னு, அந்த ஐயமுடைய உற்பத்தி ஸ்தானம் இருக்கு இல்லையா, அது வந்து ஹிருதயத்துடைய குகை. அந்த ஹிருதயத்துடைய குகையிலிருந்து உற்பத்தி ஸ்தானம் ஐயம். அந்த ஐயம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறது. இப்போது என்னுடைய ஐயம் எப்படி இருக்கும், இங்கே வந்து உக்காந்தேனாலே ஐயம் டீச்சர் அப்படின்றது போகும். இது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை, எப்படி நடக்கிறதுன்னு மட்டும் சொல். ஐஎம் டீச்சர் அப்படின்னு வர்றதுனால மற்றதெல்லாம் வந்து டீச்சிங் நடக்கிறது. இப்போது ஐஎம் ஃபாதர் அப்படின்னு ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், இப்படி யோசிச்சுட்டுருப்பேன், சாஸ்திரம் எடுக்க முடியாது, என் பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான் இல்லையா. அப்போது அந்த ஐஎம் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்னா, ஹிருதயத்துலேருந்து வருது. அதான் சொல்கிறது ஆத்மஸ்ய ஜந்தோஹோ. ஜந்தோஹோனா அனைத்து ஜீவர்களும் ஜீவராசிகளுக்கும் அகம் 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 அப்படின்னு நம்மளுடைய சாட்சி ஸ்வரூபமாக நம்மளுடைய ஹிருதயத்திலேருந்து பிரகாசிக்கிறது இல்லையா, அது மகத்தோகோ மகியான் அனோகோ அனியான். அதுதான் இதில் என்ன ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னா, முதல் லைன் நல்லா சொன்னேல, பானை களிமண்ணை வச்சு அது நல்லா புரிஞ்சுடுத்து, அதுக்கப்புறம் அகம் அகம் அகங்கிறது ஹிருதயத்தை புரிஞ்சுடுத்து, ரெண்டுமே நன்னா புரிஞ்சுடுத்து. ரெண்டுமே நன்னா புரிஞ்சால் போகாது. எது மகத்தோகோ மகியானோ, எது அனோகோ அணியானோ, எது அனைத்தின் வஸ்துவோ, அந்த வஸ்துவாகவே நானும் இருக்கிறேன், அதை நான் என்னுடைய ஹிருதய குகையில் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது மகா வாக்கியமாக்கும் இந்த ரெண்டு லைன் சேர்ந்தாக்க. அதாவது தத்து துவம் அசி. சரி, அடுத்தது என்ன சொல்கிறார், தம் அக்ரதுஹு தமக்ரது பஷ்யதி வீதசோகா தாத்து பிரசாதான் மகிமானம் ஆத்மனஹா. அக்ரதுஹு, அக்ரதுஹுனா என்ன, உண்மையான அர்த்தம் என்ன அக்ரதுஹு அப்படின்னாக்க, ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன் அர்த்தம். ஏதோ ஒன்று பண்ணணும், இது வேணும், இது செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா மைண்டு, அது இல்லாத ஒரு நிலை. அதுக்கு அடுத்த வார்த்தை தாத்து பிரசாதாத் எடுத்துக்கலாம், மற்ற வார்த்தைகள்லாம் அதோட கனெக்ட் ஆகும். தாத்து பிரசாதாத்னா என்ன, தாத்து அப்படின்னா ஆர்கன்ஸ்னு அர்த்தம்.
தாத்து பிரசாதாத் அப்படின்னா ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பிரசாத புத்தி அப்படின்னா என்ன, ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். என்னெல்லாம் ஆர்கன் சொல்கிறாரு, மனசு இந்திரியங்கள், அதை தான் இங்கே மெயின் பண்ணுறாரு. அப்போ மனசு இந்திரியங்கள் தாத்து பிரசாதாத் தமக்ருத்துகு, மனசு இந்திரியங்கள் வந்து சாந்தமாக இருக்கும் பொழுது, எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது தம் அப்படிப்பட்டவன் பஷ்யதி, என்ன பஷ்யதி, ஆத்மானம் மகிமானம் பஷ்யதி. இந்த ஆத்மாவுடைய மகிமை இருக்கு இல்லையா, இந்த ஆத்மான்றது உண்மையாகவே என்ன, இத்தனை நேரம் பானை களிமண் களிமண் பானை இதெல்லாம் சொல்லி ஃபுல்லாக சொல்லி அதுதான் உன்னுடைய ஹிருதய குகைக்குள்ளே இருக்குன்னு இதெல்லாம் சொன்னோமே, அந்த நான் என்பது நான்றவன் தான் இந்த அனைத்துமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பஷ்யதி. அப்போ அக்ரத்துகுன்னா என்ன அர்த்தம், தாத்து பிரசாதாத்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேறு எதுவும் இல்லை, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பழைய சிலபஸில் இருக்கிற விஷயந்தான், சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரித்வம். அக்ரத்துகு அப்படின்னா வைராக்கியம், வைராக்கியத்தை குறிக்கிறது. வைராக்கியம்னா என்ன, பல கோணத்தில் பல விதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆப்பிள் பலூன் உங்களுக்கு வேணுமா, இனிமேல் நீங்கள் இனிமேல் நெக்ஸ்ட் கிளாஸ் ரெகுலராக கிளாஸ் 10 கிளாஸ் ரெகுலராக வந்தேன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு பலூன் தரேன் கிஃப்டாக, அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த கிஃப்டை நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணுவேன், பலூனா, உங்களுக்கு பலூன் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது, இருந்தாலும் ஒரு 10 கிளாஸ் ரெகுலராக வந்தேன்னா எனக்கு கொடுக்குற கிஃப்ட் எப்படி இருக்கணும், ரியலி ஒரு சம்திங் தட் ஐ ஷுட் வேல்யூ, எனக்கு அது முக்கியமாக படணும். 10 கிளாஸ் ரெகுலராக வந்தேன்னா உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நமக்கு இல்லையா. பலூன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு பலூன்லாம் வேண்டாம், சரியா. அப்போது எதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன்னா, பலூன் மேலே நமக்கு எந்த வெறுப்பும் இல்லை, கையில் கொடுத்தா சும்மா தட்டின்னு இருப்போம் இல்லையா, அந்த பலூன் டப்புன்னு உடஞ்சு கொடுத்தனா என்னாகும், போட்டோம், அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். பலூன் மேலே உங்களுக்கு என்ன இருக்கோ, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, பலூன் மேலே உங்களுக்கு வைராக்கியம் இருக்குதுன்னு, பலூன் மேலே உங்களுக்கு என்ன மனோபாவம் இருக்கோ அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். சாஸ்திரம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாஸ்திரம் நம்மளால் முடியாததை செய்ய சொல்லாது, நெருப்பில் கையை வெயின்னு சொல்லாது சாஸ்திரம். வைராக்கியமுடைய அனுபவமோ வைராக்கியம் நமக்கு இருக்கா அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயத்தில் இருக்குது வைராக்கியம். சாஸ்திரம் எதில் வைராக்கியத்தை கொண்டு வா அப்படிங்கிறதோ அதில் நம்ம கொண்டு வரணும். எதில் கொண்டு வரணும் அப்படின்னா, I have to become something, I have to get this, I have to achieve this. என்னை பற்றி எல்லோரும் இப்படி பேசணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது ஆகணும், இது இப்படி பண்ணிடணும், அது ஆயிடணும், என் பையன் இப்படி வந்துடணும், என் பேத்தி இப்படி வந்துடணும், என் பேத்தி வந்து US போகிறா படிக்கிறதுக்கு, அவளுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சுடணும், போ. எல்லாரையும் வந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, பலூனாக பாரு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு பலூன், இது வந்து நச்சிகேதன் இருக்கான் இல்லையா, ஓ மாலை ரொம்ப நல்லா இருக்கு இந்தாங்க அப்படின்னு திருப்பி கொடுக்குறான்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து ஹோல் லைஃப்பில் நம்மளுடைய ஆட்டிடியூடு கொண்டு வா. அப்படி அதுக்கு பேர் அக்ரத்துகு, அக்ரியையா சுசூக்மையா அக்ரியையா புத்திகி அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவார். அக்ரியையா புத்திகி அப்படின்னா பண்ணும் அது செய்யணும், அது செஞ்சுடணும், அது எப்படியாவது வந்துடணும், இது ஆயிடணும், இது மைண்டு வந்து டக்கு 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 டக்கு. ஏன் அப்படின்னா, மைண்டு ஏன் அவ்வளோ வேவரிங்காக இருக்குது அப்படின்னாக்க, ஏன்னா பாட்டம் ஆஃப் த மைண்டு டிசையர் இருக்குது. டிசையர்னால் என்ன, ஆசை இருக்குது, நிறைவேறாத ஆசைகள் வந்து
நிறைய பாக்கெட்ஸில் வச்சுருக்கோம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அது டமான்னு திருப்பி நமக்கு வந்து அப்படியே சோகத்தில் போய் அழுத்தும் இல்லையா. இந்த எஸ்பெஷலி இந்த சிஏ எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி அவர் ஏழு அட்டம்ப்ட் அடிச்சுட்டு முடியலன்னு வச்சுக்கோங்க. அவள் வந்து அப்படியே சாதாரணமாக சூப்பராக இருப்பா, எக்ஸட்ரா எல்லாம் இருப்பாள். ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இவர் சார்டர்ட் அக்கௌண்ட்டு, இவர் வந்து இதில் இருக்கார் அப்படின்னு. அப்போ பார்த்தேன்னா அவன் மூஞ்சியே அவர் மாதிரி சைலண்ட் ஆகிடும், அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுவான். ஏன் அப்படின்னா, தான் சிஏ ஆகணும், தான் சிஏ ஆகணும் ட்ரை பண்ணி முடியாத ஆசைகள் ஒன்று இல்லை, ஒன்று அது ஒன்று போய் உக்காந்துட்டுருக்கு இல்லையா. அது முடித்த ஒருத்தனை பார்க்கும்போது இவனுக்கு வந்து சோகமாக மைண்டு வந்து அப்படியே கிட்டாதாயின் வெட்டன மர. அதெல்லாம் ஓ வைராக்கியம் எவன் உடையவனோ அவனுக்கு தாத்து பிரசாதா. தாத்து பிரசாதம்னா என்ன? சமாதி சட்க சம்பத்தி. ஸோ விவேகத்தினால வைராக்கியம் ஏற்படும். ஏன் அப்புறம் அந்த விவேகம் வைராக்கியத்தினால தாத்து பிரசாதா சமாதி சட்க சம்பத்தி, மனசு வந்து சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். அப்போது கிளாஸில் உக்காந்தோன்னா காது வந்து திறக்கும், மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்காது. இப்போ நான் ஒரு எட்டை கால் மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு நாள் மேக்ஸிமம் 8-5 மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுவேல நடுக்க, அந்த 8-5லேருந்து 8.5 இருக்கு இல்லையா. அதாவது நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து கிளாக்கை பார்ப்பேன் டு கிவ் மீ அன் இண்டிகேஷன். அப்புறம் நான் ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறச்சே நீங்களும் இப்படி இப்படி தலையாட்டி முடிச்சிருங்கோம் வேல். ஏன்னா அடுத்த வேலை வந்து துரத்துறது நம்மளை, அடுத்தது போகணும், நெக்ஸ்ட் போகணும் இல்லையா. அந்த நெக்ஸ்ட் ஓகே. ஸோ மைண்டு வந்து அதுலேருந்து வெளியில் போய் அதில் வியாபாரம் பண்ணுறது இல்லையா. வைராக்கியம் இருந்ததுன்னா அப்படி மைண்டு வந்து வேறு எங்கேயுமே போகாது, அப்படியே இருக்கும். அதாவது வைராக்கியத்துடைய பேஸில் மைண்டு வேவரிங் இல்லாமல் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி மைண்டுக்கு கிடைக்கும். இதுதான் வைராக்கியத்துக்கும் ஷட்க சம்பத்திக்கும் இருக்கிற வித்தியாசம். நிறைய பேர் வந்து ஷட்க சம்பத்தியையும் சாதன சதுஷ்டயத்தையும் மாற்றி மாற்றி சொல்லுவாள். ஷட்க சம்பத்தி அப்படிங்கிறது வந்து மனசுடைய சம்பத்தி, சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறது வந்து அந்த ஜீவாக்கு ஹோல் ஜீவாவை ஜீவாக்கு இருக்க வேண்டிய யோக்கியத்தையை, என்டையர் அந்தகரணத்தில் இருக்க வேண்டிய யோக்கியத்தையை குறிக்கிறது. அப்போது எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்ற அறிவின் அடிப்படையில் ஏற்படுகின்ற வைராக்கியத்தின் பலனால் மனதானது எந்த விதமான சலனமும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் நீண்ட நேரம் சிந்திக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு கூர்மையான மனதாக இருக்கும். அதுதான் தாத்து பிரசாதாத்னு அர்த்தம். அப்போ அக்ரதுஹு அக்ரியையா வைராக்கியமுடைய ஒருவன் தன்னுடைய மனது ஷட்க சம்பத்தியுடன் கூடிய தாத்து பிரசாதமான மனதுடன் அவன் என்ன பண்ணுவானா, அவன் இந்த ஆத்ம விஷயம் சொன்னோம் இல்லையா, தம் பஷ்யதி அவன் அதை பார்க்கிறான். பார்க்கிறான்னா என்ன, அதை அறிகிறான். என்னவா அறிகிறான், எது அனைத்துமாய் இருக்கிறதோ ஆத்மா, அதை அந்த ஆத்மா நான் என்று அறிகிறான். அதனால் என்ன பலனா, வீத்த சோகஹான என்ன, எந்த விதமான சோகமும் அவனிடமிருந்து போய்விடும், ஓர் சோகம் என்பது அவனுக்கு இருக்காது. அதுதான் மோக்ஷம்னு சொல்லுவான். மோக்ஷம்னா என்ன, துக்க நிவர்த்தி மோக்ஷம். ஸோ அனோகோ அனியான் மகத்தோகோ மகியான்
ஜந்தோஹோ நிஹிதம் குஹாயாம். இது வந்து மகாவாக்கியம், இதுதான் ஞானம். ஸோ சைத்தன்யம் எப்படிப்பட்டது, சைத்தன்யம் எப்படி இப்படி இப்படி இப்படின்னு, சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யஸ்வரூபம், அந்த சைத்தன்யஸ்வரூபம் ஷட்விகாரரஹிதம், அந்த சைத்தன்ய ஷட்விகாரரஹித ஆத்மஸ்வரூபம் அகர்த்தா, அந்த சைத்தன்ய ஷட்விகாரரஹித அகர்த்தா ஆத்மா அபோக்தா, சைத்தன்ய ஷட்விகாரரஹித அகர்த்தா அபோக்த ஆத்மா சர்வம். அந்த சைத்தன்ய ஷட்விகாரரஹித அகர்த்தா அபோக்தா சர்வகத ஆத்மா அகம். இது மட்டும் டீச் பண்ணியிருக்கார் போன மூணு நாள் மந்திரத்தில். அந்த இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, வைராக்கியத்துடன் கூடிய சாந்தமான மனசில் இந்த விஷயமானது அறியப்படுகிறது. ஒரு பெரிய ஃபிசிசிஸ்ட்டுக்கு இது புரியணும், இல்லை பெரிய கெமிக்கல் இன்ஜினியருக்கு இது புரியும், அப்படி எதுவும் கிடையாது. யாருக்கு வந்து வைராக்கியம் இருக்கோ, இனி ஃபஸ்ட்டு வைராக்கியம் எல்லாத்துக்கும் ரூட் என்ன அப்படின்னா முமுக்ஷுத்துவம் இருக்கும், மோக்ஷ இச்சா இருக்கணும், ஆனந்த பிராப்தி இருக்கு இல்லையா, அது இருக்கலாம் ஆரம்பத்தில். ஆரம்ப பிராப்தி வந்து எய்மா இருக்கும், ஆனால் ஒரு உண்மையான வேதாந்திக்கு ஆனந்த பிராப்தியை விட எது இது இருக்கும் அப்படின்னா மோக்ஷ பிராப்தி, அதாவது ஃப்ரீடம் தான் அவனுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கிறது தான் ப்ரையாரிட்டியாக இருக்குமே. ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு வீட்டு கல்யாணத்தில் வந்து பொறுப்பெடுத்துட்டு செஞ்சு நிறைய கம்ப்ளீட் பண்ணி பா நீ இல்லைன்னா இந்த வேலையே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அது உன்னுடைய குறிக்கோளா, இல்லை அது செய்யணும்னு நமக்கு அறிக்கும்ல, நம்ம எப்படியாவது பூந்து செஞ்சுடணும் தப்பாக செய்கிறோம் அப்படின்னு, அந்த எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம், என்னுடைய தேவைப்பட்டதுன்னா என்னுடைய தேவை எவ்வளவோ அவ்வளவு மட்டும் நான் செஞ்சுட்டு விலகி இருப்பேன் அப்படின்ற மனதில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு முக்கியமாக. உண்மையாகவே சந்தோஷம் ஏன் ஏற்படுறது அப்படின்னா, அந்த தற்காலிகமாக அந்த துக்கத்தை விளக்கிறதுனால சந்தோஷம் ஏற்படுறது, தற்காலிகமாக அந்த துக்கத்தை விளக்கிறதுனால இருக்கிற உங்களுடைய லீஷர் நேச்சர் இருக்கு இல்லையா, அது வெளிப்படுறத வந்து சந்தோஷம்னு சொல்கிறோம். ஃப்ரீடம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு நிலையும் இல்லாமல் துக்கத்துடைய க்ளவுடோ இல்லை அதை நீக்கும்போது ஏற்படுற சந்தோஷமோ, இது ரெண்டுமே இல்லாமல் அந்த லீஷர் நேச்சராகவே நான் இருக்கேன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீடம்னு பேர், ஸ்வதந்திரம், ஃப்ரீயாக இருக்கிறது, அதுக்கு பேர் மோக்ஷம்னு பேர். அதுதான் வீத்த ஷோகா, இந்த வீத்த ஷோகான்னு சொல்கிற ஃபர்தரை மந்திரத்தை மட்டும் படிச்சிருவோம். என்னுடைய ஆசீனோ தூரம் வ்ரஜதி ஷயானோ யாதி சர்வதா கஸ்தம் மதாமதம் தேவம் மதன்யோ ஞாதுமர்ஹதி. அடுத்தது யமதர்மராஜா என்ன சொல்கிறான்னா, அனோஹோ அனியான் மகதோஹோ மகியான் ஆத்ம சைத்தன்யம் அது அகம் அப்படின்னு சொல்லேன். அப்போது இந்த அகமானது வந்து அந்த சைத்தன்யம் எப்படி இருக்குது, அதாவது எப்படி இருக்குன்னா எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, ஏன்னா நான் என்ன ட்ரை பண்ணாலும் என்ன ட்ரை பண்ணாலும் நானன்ற எண்ணம் வந்து என்னுடைய இந்த உடம்பு மனசு புத்தி மட்டும் பரவேடாது நானுன்னு. இந்த மைக்கு நானுன்னு சொன்னால் நமக்கு என்ன, சரி ஏதோ பெரிய படித்தவங்களாம் ஏதோ பெரியவங்களாம் சொல்கிறாங்க கரெக்டு அப்படின்னு இருக்கும் நமக்கு பார்க்கறது. எஸ்டு சர்வாணி பூத்தாணி எல்லாமே நான் தான், எல்லாமே ஆத்மா அப்படின்னா கரெக்டு. மேபி நமக்கு இன்னும் அறிவால் போல் இருக்கு, ஒரு நாள் நமக்கு அறிவாகும். இப்படி தான் நம்ம வந்து சமாளிச்சுட்டு போவோமே, இது சாதாரண ப்ராப்ளம் இல்லை, வெரி வெரி பிக் ப்ராப்ளம். எல்லாமே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு வந்து ஆச்சாரியெல்லாம் கிளாஸ் எடுப்பா, எல்லாமே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு.
சரி நமக்கு சாதன சதுஷ்டயம் இல்லை போல் இருக்கு, நம்ம அப்புறம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்படி போஸ்ட்போன் ஆகிண்டே போகும். இங்கே யம தர்மராஜா வந்து அந்த சைத்தன்யத்தை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறார். நீ சைத்தன்யம் தான், அந்த சைத்தன்யம் வந்து ஒரு ரெண்டு, ஒரே சைத்தன்யத்தை ரெண்டு ஆங்கிள் கொடுத்து புரிய வைக்கிறார். எதுக்கு, எதை புரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லாமே எல்லாமாகவும் நான் எப்படி இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வாரம் லீவ் இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம்.